மீண்டும் வரவேற்கிறேன். இது முதல் கேள்வி. இனி தமிழகத்தின் முதல் கேள்வி எங்களுடையது. இன்று அதிகாலை ஹைதராபாத்தில் நடைபெற்றிருக்கிறது என்கவுண்டர். ஹைதராபாத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அவர் எரித்து கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த 4 பேர் இன்று அதிகாலை போலீஸ் என்கவுண்டரில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக பேசிக்கொண்டிருந்தோம். நான் உங்கள் கருத்தை கேட்பதற்கு முன்பாக ஹென்றி ஜிஃபேன் ஜெர்மனியிலிருந்து நமக்கு இணைப்பில் வந்திருக்கிறார் ஃபோனில். அவருடைய கருத்தை கேட்டு நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன். திரு ஹென்றி, வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த நடந்திருக்கக்கூடிய என்கவுண்டர் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நீங்கள் போலீஸோட என்கவுண்டரை எப்போவுமே கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் தான் நீங்கள். ஆனாலும் இது போன்ற பாலியல் வல்லுறவு கொடூரங்கள் நடைபெற்ற நிலையில் அதில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் போலீசாரால் கொல்லப்படுவது அல்லது சிறைச்சாலையில் மரணங்கள் ஏற்படுவது அப்படிங்கிறது பொது பார்வையில் பொதுமக்கள் பற்றியில் பெரிய அளவில் வரவேற்கப்படுகிறது. ஸோ இன்றைக்கி நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வும் கூட பல தரப்பிலும் வரவேற்கப்படுகிறது. உங்களை போன்ற மனித உரிமை ஆர்வலர்கள் அதை எதிர்க்கவும் செய்கிறீர்கள், விமர்சிக்கவும் செய்கிறீர்கள். இந்த என்கவுண்டரை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல். அந்த கொடூர வெட்னரி டாக்டருடைய ரேப் அண்ட் மர்டர் வந்து ரொம்ப கொடூரமான செயல், அதுல எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இது போன்ற குற்றவாளிகளை வந்து இதுக்கு சட்டம் தன் கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக முறையான ஒரு விசாரணை நடத்தி தீர்ப்பு கொடுக்க முடியவில்லை என்பது இந்த நாட்டினுடைய சட்டத்தின் ஆட்சிக்கான ஒரு கேவல நிலையை எடுத்து காட்டுகிறது. காவல்துறையினர் தான் ஒரு விசாரணையை முறையாக கொண்டு சென்று ஒரு 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 தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்றால் அது என்கவுண்டரில் தான் மட்டும்தான் எங்களால் தீர்ப்பு கொடுக்க முடியும் என்றால் இன்று நாட்டில் தவறு செய்கின்ற அல ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகள் இருக்கார்களே, அவர்களை போய் ஒருவர்கள் என்கவுண்டர் செய்ய முடியுமா? என்ன நியாயம் இது? என்னுடைய மனசாட்சிக்கு ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கு என்ற காரணத்தினால் மௌனமாக இருக்கிறார்கள் தவிர இது ஒரு சரியான வழி அல்ல. இது கோழைத்தனமான ஒரு வழி, இது தவறான ஒரு வழி. ஒரு ஜனநாயக நாட்டில், சட்டத்தின் ஆட்சியை தூக்கி பிடிக்கின்ற ஒரு நாட்டில் இது போன்ற ஒரு கேவலமான ஒரு வழி இருப்பது வந்து கொடூரமான தவறு. எப்படி அந்த தவறை நாம் கண்டிக்கிறோமோ அதே வேகத்துடன் இந்த தவறை நாம் கண்டிக்க வேண்டும். இல்லை என்றால் நாளைக்கு பத்திரிகையாளர்களுக்கு எதிர்காலம் கிடையாது, வழக்கறிஞருக்கு எதிர்காலம் கிடையாது, இந்த நாட்டில் ஜனநாயகத்தை நம்புகின்ற யாருக்குமே எதிர்காலம் கிடையாது. பொதுமக்கள் பார்வையிலிருந்து இது போன்ற நிகழ்வுகள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கறத நாங்கள் திருப்பியும் கேள்வி வச்சிருந்தேன். காரணம், நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ், குற்றவாளிகள் கொல்லப்படுவது அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்படுவது அப்படிங்கிறது தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறைந்தபட்ச ஒரு பாதுகாப்பையாவது உறுதி செய்யும் அப்படிங்கிற எண்ணம் சாமானிய மக்களிடம் இருக்குது இல்ல, அதை நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்களா? சாமானிய மக்களுடைய கருத்தை வைத்துக் கொண்டு ஒரு நாட்டினுடைய சட்டத்தின் ஆட்சி இருக்க முடியாது. சாமானிய மக்களுக்கு கண்டிப்பாக மனவேதனைகள் உண்டு, கொந்தளிப்புகள் உண்டு. அந்த கொந்தளிப்புகளுக்காக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை வந்து நாம் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவே தயவு செய்து இது போன்ற தீர்வுகள் கிடையாது. இது தவறு. இது அந்த காவல்துறையுடைய தரம் கெட்ட நிலையை காட்டுகிறது தவிர இது அதை தூக்கி பிடிக்கின்ற ஒரு செயலே கிடையாது. தமிழகத்தில் தமிழகத்தில் 20 தமிழர்களை கொண்டு கொலை செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. நீங்க குறிப்பிடுறது ஆந்திரால இந்த செமர கடத்தல் செய்தார்கள் என்று சொல்லி கொலை செய்யப்பட்டவர்கள் சுட்டிக்காட்டுறீங்க. இல்லை இப்போ, ஆனால் இன்றைக்கு காலையில் இந்த என்கவுண்டர் நடைபெற்றதிலிருந்து சமூக வலைதளங்களில் இது குறித்து பகரக்கூடிய தகவல்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் திருப்பியும் பொதுப்பார்வையிலிருந்து அந்த கேள்வி வைக்கிறேன். பெருவாரியான கருத்துக்களும் பெருவாரியான மக்களுடைய பார்வையும் எந்த மாதிரி இருக்குதுன்னா, தமிழ்நாட்டில் இப்படிலாம் நடக்கலையா, தமிழ்நாட்டில் ஏன் இப்படிலாம் நடக்கலை, இப்போ நீங்கள் பொள்ளாச்சி உள்ளிட்ட சம்பவங்களே மேற்கோள் காட்டி பலரும் சமூக வலைதளங்களில் கேள்வியை எழுப்பி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போது தமிழகத்திலும் கூட இந்த மாதிரி என்கவுண்டர்ஸை மக்கள் விரும்புகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறதா? இல்லை, தமிழகத்தினுடைய டிஜிபி இந்த விஷயத்தில் வித்தியாசமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். கண்டிப்பாக இது நடக்கக்கூடாது. பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் வரும்பொழுது உடனடியாக வழக்குகள் பதிவு செய்யணும், காவல்துறை முறையாக செயல்பட வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். அதுதான் சரியான வழியாக இருக்கும் தவிர அவர்களை நாங்கள் கொலை செய்து விட்டோம் ஆகவே நீதி கிடைத்திருக்கு என்று சொல்வது வந்து கோழைத்தனமான ஒரு வழி, கேவலமான ஒரு வழி. இது போன்ற சட்டத்துக்கு புறம்பான வழிகளுக்கு நாம் ஆதரவு கொடுக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் எல்லா சட்டத்தின் வழிகளிலும் நமக்கு வந்து தீர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பே இருக்காது. நன்றி செய்து அந்த போக்கு தவறான போக்கு. நன்றி திரு ஹென்றி. இதுல
மாரல் வேல்யூஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா. இப்போ நீங்கள் வந்து நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதில் வந்து தவறிவிட்டோம், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த கல்வி முறை இப்போ இல்லை, நீங்கள் வந்து இங்கே இந்த நாட்டினுடைய பெருமைகள் பெருமிதங்களை எல்லாம் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க தவறிவிட்டோம், கற்றுக் கொடுக்க தவறிவிட்டோம் என்பது போன்ற வாதங்களும் ஒவ்வொரு முறையும் வைக்கப்படுகிறது. ஒழுக்கம் சார்ந்த செய்திகளை, ஒழுக்கம் சார்ந்த விடயங்களை கற்றுக் கொடுப்பதில் இன்றைய கல்வி முறை தவறிவிட்டது, ஒரு நல்ல கல்வி முறையாக இது இல்லை என்று வைக்கக்கூடிய குறிப்பாக வலதுசாரி பார்வையிலிருந்து வைக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சி அந்த வாதத்தை வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? என்னுடைய கருத்து அதை பொறுத்தவரை தமிழகத்தில் தான் அதற்கு விடையே இருந்தது. தமிழகத்தில் தான் நம் பள்ளிகளில், ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாரல் வேல்யூஸ் மட்டுமல்ல மனித உரிமை கல்வியை கொண்டு சென்றோம். அந்த மனித உரிமை கல்வியை கொண்டு சென்றோம் என்றால் சட்டத்தின் ஆட்சியினுடைய மாண்பு, சமத்துவத்தினுடைய மாண்பு, ஆண் பெண் மரியாதையுடைய மாண்பு தூக்கி பிடிக்கின்ற ஒரு கல்வியாக நம்முடைய பள்ளிகளில் எதிர்கால தமிழ் சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு கல்வியாக இருந்தது. ஆகவே அதுதான் நமக்கு கண்டிப்பாக தேவை. அது இருந்தது என்றால் ஒரு வித்தியாசமான தமிழகத்தை, நாம் விரும்பும் தமிழகத்தை, மனித மாண்பை மதிக்கின்ற தமிழகத்தை நம்மால் உருவாக்கி இருக்க முடியும். அதை நிறுத்திவிட்டோம், அதுதான் பிரச்சனை. நன்றி, நன்றி. தீர்வுகள் வந்து பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது. நன்றி, நன்றி. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. திரு ஆனந்த், இதை பற்றி உங்களுடைய பார்வை. முதல்ல சட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்கணும், ரோமன் லா, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. ரூல் பை லா, ரூல் ஆஃப் லான்னு இருக்குது. இது ரூல் பை லா. இப்போ இவங்க ரெண்டு பேர் என்கவுண்டர் பண்ணவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரி டிரைவர், கிளீனர், இவங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, மக்கள்லாம் கை தட்டிட்டாங்க. இதே பிரதமர் மன் கி பாத்தெல்லாம் பேசினார். ஒரு பிஜேபி எம்எல்ஏ 2017 ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காரு, கேஸு அக்யூஸ் ஆகி ஜெயிலில் இருக்காங்க. ரெண்டு பேரை வெள்ள விடுறாங்க, ட்ரக்கை வச்சு அவங்க சொந்தக்காரங்களாம் அடித்து தூக்குறாங்க. அப்போலாம் பிரதமர் வந்து மன் கி பாத்தெல்லாம் இல்லை, அவருக்கு மனம் இல்லை அப்போ பேசுறதுக்கு. எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணப்பறம் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது 45 நாளில் கேஸ் முடிக்கணும்னு, 90 நாள் கேஸு முடியலை. அதில் ஒருத்தரை பெயிலில் விடுறாங்க, 3 பேர் அக்யூஸில். நேற்று அந்த கோர்ட்டுக்கு அந்த ப்ரூவ் இது ப்ரொடெக்ஷனே இல்லாமல் அந்த பொண்ணு 23 வயசு பொண்ணு நடந்து போகிறச்ச, யாரை பிஜேபியோட நண்பர்கள் யாரை பெயிலில் விட்டாங்களோ அவங்க ஒருத்தர் தீக்குழு அந்த பொண்ணை 90% பேர்ன்ஸ் வச்சு தீத்து கட்டத்துக்கு இன்றைக்கி இப்போ டெல்லியில் 70% பேர்ன்ஸில் சர்வைவர் இருக்குது. அந்த எம்எல்ஏயை ரொம்ப ப்ரொட்டஸ்ட் ஆனப்போ 2 வருஷம் கழித்து பிஜேபி சஸ்பெண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் சின்மயானந்தான்னு சுவாமின்னு பேர் வச்சுன்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு பொண்ணை மெடிக்கல் காலேஜ் பொண்ணை கண்டினியூஸாக ரேப் பண்ணதுக்கு அந்த பொண்ணு வீடியோ எவிடன்ஸோடு நிறைய இடத்துல கொடுத்துருக்கு. அவர் மேலே ரேப் சார்ஜஸ் போட்டாங்களா, இல்லை அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்களா, இல்லை அவங்க மேலே என்கவுண்டர் பண்ணாங்களா, ஒன்றும் கிடையாது. அந்த பொண்ணு மேலேயும் கேஸ் போட்டாங்க, அது பிளாக்மெயில் பண்ணுது, டிஸ்டார்ட் பண்ணுறது. அதனால் ஆளும் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா வர்ணாசிர தர்மம் மாதிரி, ஏழைங்களுக்கு ஒரு சட்டம், உடனே என்கவுண்டர், உடனே சட்டம் கிடையாது, கேஸ் கிடையாது, 5 மணிக்கு கொண்டு போய் பண்ணிடுவாங்க. எம்பினா அவர் மேலே ரேப் சார்ஜ் கிடையாது, ஏதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணப்பறம் ஏதாவது ஒரு சார்ஜை தூக்கி உள்ளே வைப்பாங்க. எம்எல்ஏனா 2 வருஷம் கழிச்சு ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவரோட ஃப்ரெண்டை பெயிலில் விட்டு இன்றைக்கி, அது நேற்று தான் நடந்தது, அதனால்தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். ரெண்டுமே பிஜேபியோட பெரிய ஃபங்க்ஷனை, அதை வரைக்கும் இன்றைக்கி பிரதமர் அதை பற்றி பேசவே இல்லை, ரைட்டுங்களா? இதே ஏழைனா கார்த்தால 6 மணி டெஃபினட்டாக தண்டிக்கணும், டெஃபினட்டாக. பட் ரூல் ஆஃப் லானா நீங்கள் ஒரு கோர்ட்டு நடத்தி 45 நாளில் ஜட்ஜை உட்காத்தி வச்சு எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணுங்கள். அஜ்மல் கசபுக்கே இந்த நாட்டுக்கு ஏன் பெருமை? அஜ்மல் கசபுக்கே நம்ம வந்து லோவர் கோர்ட்ல ஹை கோர்ட் ஹையஸ்ட் கோர்ட் வரைக்கும் நடத்தி தூக்கில் போட்டோம். ஆளும் கட்சியின் எம்எல்ஏ எம்பினா அவங்களுக்கு ஒரு சட்டம், லாரி கிளீனர் டிரைவர் அப்படின்னா ஒரு சட்டம், வெங்காயம் சாப்பிடலாம்னா யார் வெங்காய பணக்காரர்களுக்கு சாப்பாடு ஏன்னா அதை பேசதான் கூப்பிட்டீங்க. இல்ல பணக்காரர்களுக்குன்னா உணவுனா அதை வந்து நம்ம கம்மி விலையில கொடுக்கணும், ஏழைங்க சாப்பிடுறவன்னா நாங்க சாப்பிடல அதை கவலைப்பட மாட்டோம்.
நீங்க ஏன் ஸ்டீல் பாத்திரத்துக்கு ஜாஸ்தி டாக்ஸ் போடுறீங்கன்னு கேட்டா அலுமினியம் பாத்திரத்துல சமைங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஆட்சியிலேயே தொலைபேசி இணைப்புல ரவிக்குமார் வந்திருக்காரு, அவர் நாடாளுமன்றத்துக்குள்ள போகிறதுக்காக இருக்கிறாரு. அவருடைய கருத்தை கேட்டு நான் உங்ககிட்ட தொடர்றேன், நிச்சயமா நான் உங்ககிட்ட வரேன். ரவிக்குமார் உடல் நாடாளுமன்ற உறுப்பினர் இணைப்பில் இருக்கிறார்.